போன்ஜூர், வணக்கம், குமந்தெளிவு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜெஸ்பர் குஸ்லிபியன், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இனிய தமிழ் வழி ஃப்ரெஞ்சு மொழி என்ற தலைப்பில் இருக்கிற இந்த தொடரில் இது 49வது பாடம். இல்லை, வெர்பு ஃபேர். ஃபேர் என்ன? செய்தல்னு அர்த்தம். இந்த வினைச்சொல் ஃப்ரெஞ்சில் மிக முக்கியமானது. ஃபேர் என்ன? செய்தல்னு அர்த்தம். டு டூன்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். சரி, வழக்கம் போல் இந்த வினைச்சொல்லினுடைய நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மூன்று வடிவங்களை பார்ப்போம். பார்த்துட்டு இது சம்பந்தமான, இந்த வினைச்சொல் சம்பந்தமான சில தொடர்களை நம்ம பின்னால் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல வெர்ப் ஃபேர், செய்தல். ப்ரீசம், ப்ரீசானா நிகழ்காலம். சரிங்க. ஜஃபே, நான் செய்கிறேன். ஜஃபேனா நான் செய்கிறேன் அர்த்தம், ஐ டூ. துஃபேனா நீ செய்கிறாய், யூ டூ. இல்ஃபே, எல்ஃபேனா அவன் செய்கிறான், அவள் செய்கிறாள். ஹீ டஸ், ஷீ டஸ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். நூஃபேசோனா நாங்கள் செய்கிறோம், நூஃபேசோம் நாங்கள் செய்கிறோம், வி டூ. ஊஃபேத், நீங்கள் செய்கிறீர்கள், யூ டூ. ஃபார்மல் அது, ஊஃபேத். இல்ஃபோனா அவர்கள் செய்கிறார்கள், இல்ஃபோ என்றால் அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் இந்த நிகழ்கால வடிவம். ஜஃபே, துஃபே, இல்ஃபே, எல்ஃபே, நூஃபேசோம், ஊஃபேத், இல்ஃபோ. சரிங்களா? அடுத்த பக்கத்தில் நாம் இதனுடைய இறந்த காலத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்க. ஃபேருங்கிற வெர்பினுடைய இறந்த காலத்தை பார்க்கலாம். பஸ்ஸை கொம்போசேனா இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். முதல் வாக்கியம் பாருங்கள். ஜெஃபே, நான் செய்தேன், ஐ டிட். ஜெஃபே, நான் செய்தேன், ஐ டிட். துயஃபே, நீ செய்தாய், யூ டிட். துயஃபே. இல்லாஃபே, எல்லாஃபே, அவன் செய்தான், அவள் செய்தாள். ஹீ டிட், ஷீ டிட். நுசவோ ஃபே, நாங்கள் செய்தோம், வி டிட். நுசவோ ஃபே. அடுத்தது உசவே ஃபே, நீங்கள் செய்தீர்கள், யூ டிட். ஃபார்மலில் சொல்கிறது, பன்மையில் சொல்லும்போதும் மரியாதையாக சொல்லும்போது ஊஃபேத், நீங்கள்னு சொல்கிறோம்ல, அது உசவே ஃபே, நீங்கள் செய்தீர்கள். இல்சோ ஃபே, அவர்கள் செய்தார்கள், தே டிட். இந்த இடத்துல ஆண்பால் கொடுத்துருக்கேன். எல்சும் ஃபேனா பெண்பாலை குறிக்கும். இல்சும் ஃபே, அவர்கள் செய்தார்கள், தே டிட், ஆண்பால். சரிங்க. இந்த பக்கத்தில் எதிர்காலத்தை பற்றி பார்க்கலாம். எதிர்கால வினை வடிவங்களை பார்க்கலாம். ஃபியூச்சர் சாம்பிள்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு பாடம் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். புரியலன்னா அதை பாருங்கள். சரிங்களா? இப்போ கவனிக்கலாம். ஜெஃபெரே, நான் செய்வேன், ஐ வில் டூ. ஜெஃபெரே. துய்ஃபெரா, நீ செய்தாய், யூ வில் டூ. நீ செய்வாயின்னு சொல்லணும், நீ செய்வாய், யூ வில் டூ. இல்ஃபெரா, எல்ஃபெரா, அவன் செய்வான், அவள் செய்வாள். ஹீ வில் டூ, ஷீ வில் டூ. நூஃபெரோ, நாங்கள் செய்வோம், வி வில் டூ. நூஃபெரோ. ஊஃபெரே, நீங்கள் செய்வீர்கள், யூ வில் டூ. இல்ஃபெரோ, அவர்கள் செய்வார்கள், தே வில் டூ. இவ்வளோதான். இந்த மூன்று நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்கால வினை வடிவங்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பக்கத்தில் நாம் சொற்களை பார்ப்போம், வாக்கியங்களை பார்ப்போம். லே ஃப்ராஸ் எக்ஸ்பிரஸ்யூ அவிக் ஃபேர். ஃபேருங்கிற இந்த வினைச்சொல்லை பயன்படுத்தி நாம் அமைக்கப்படுகின்ற ஒரு சில வாக்கியங்களை பார்க்கலாம். எப்படி வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் ஃபேருங்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக முதல் வாக்கியம் பாருங்கள். துஃபே குவா. துஃபே குவானா நீ என்ன செய்கிறாய்னு அர்த்தம். குவானா என்னன்னு அர்த்தம். துஃபேனா நீ செய்கிறாய். துஃபே குவா, நீ என்ன செய்கிறாய். கெஸ்கு துஃபே, கெஸ்கு துஃபேனாலும் நீ என்ன செய்கிறாயின்னு அர்த்தம். கெஸ்கு துஃபே, நீ இப்போ என்ன செய்கிற. கெஸ்கு துஃபே, நீ என்ன செய்கிறாய். கெஸ்கு ஊஃபேத்துனா, கெஸ்கு ஊஃபேத் சிஸ்வார், இன்று மாலை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கெஸ்கு ஃபேத் சிஸ்வார், இன்றைக்கு சாயந்தரம் மாலையில் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது இப்படி கேட்பாங்க. கெஸ்கு ஃபேத் செஸ்வார், கெஸ்கு ஃபேத் செஸ்வார்னா இன்று மாலை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். இது அடுத்தது லெத்தோ, அதாவது லெத்தோனா காலம், இல்லை மெத்தியோனா காலநிலை, கிளைமேட். இந்த ரெண்டுத்திலையும் எப்படி வந்து இந்த ஃபே, இந்த ஃபேருங்கிற வெர்பை பயன்படுத்துவாங்கங்க பார்க்கலாம். இல்ஃபே ஃப்ரூவா, இல்ஃபே ஷோ. இங்கே பாருங்கள், இல்ஃபே ஃப்ரூவானா மிகவும் குளிராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காலநிலை குளிராக இருக்கிறதுன்றதுக்கு இல்ஃபே ஃப்ரூவான்னு சொல்லுவாங்க. இல்ஃபே ஷோன்னா காலநிலை சூடாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்ஃபே ஷோ.
இந்த ஃபேருங்கிற வெர்பை வச்சு இப்படி பயன்படுத்துவாங்க. இந்த சொற்களை இந்த காலநிலையை குறிப்பிடுறதுக்கு இப்படி பயன்படுத்துவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது பணத்தை குறிக்கிறதுக்கும் இந்த ஃபேருங்கிற வெர்பை பயன்படுத்துவாங்க. சாஃபே கொம்பியன், லர்ஜான்னா பணம்னு உங்களுக்கு தெரியும். சாஃபே கொம்பியானா எவ்வளவு ஆச்சுன்னு கேட்போம்ல தமிழில், அது ஏதோ ஒரு கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்ட பிறகு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதை வந்து சாஃபே கொம்பியன் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் கேட்பாங்க, சாஃபே கொம்பியன். அப்புறம் அளவீடுகளுக்கும் இந்த ஃபேரை பயன்படுத்துவாங்க. லே மெஸ்யூர்னா அளவீடுகள், வீட்டு அளவீடு, கட்டடத்தின் அளவீடு, அந்த சைஸ்ன்னு சொல்கிறோம் தமிழில், ஆங்கிலத்தில் சொல்கிறது அளவீடுகளுக்கு லே மெஸ்யூர் வந்து பயன்படுத்துவாங்க. லே மேசன் ஃபே சா மேத்ர் கரே, வீட்டினுடைய பரப்பளவு 100 மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். லமேசோ ஃபே சா மேத்ரு கரே, சரிங்களா. இந்த வகையில் ஃபேருங்கிற வெர்பு பயன்படுத்தி நாம் வாக்கியங்களை அமைக்கலாம். அடுத்து லெஸ்போர் லா மியூசிக். லெஸ்போர்னா விளையாட்டுக்கள், ஸ்போர்ட்ஸு, லா மியூசிக்னா இசை. சரி, இசை குறிக்கிறதுக்கும் விளையாட்டுகள் குறிக்கிறதுக்கும் ஃபேருங்கிற வெர்பை பயன்படுத்தி நாம் சொற்களை அமைப்பாங்க. பாருங்கள், ஃபேர் தி ஸ்போர், முதல் வாக்கியம் பாருங்கள். ஃபேர் தி ஸ்போர், ஃபேர் தி ஸ்போர்னாக்கா விளையாடுதல்னு அர்த்தம். ஃபேர் தி ஸ்போர், விளையாடுதல். ஜெஃபி தி ஃபுட்டு, முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் பாருங்கள். ஜெஃபி தி ஃபுட்டு, ஜெஃபி தி ஃபுட்னா நான் கால்பந்து விளையாடுகிறேன்னு அர்த்தம். ஜெஃபி தி ஃபுட்டு, ஃபுட்பாலுங்கிறது ஃப்ரெஞ்சில் ஃபுட்டுன்னு சுருக்கி தான் சொல்லுவாங்க. ஜெஃபி தி ஃபுட்டுனா நான் கால்பந்து விளையாடுகிறேன், ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால். ஓகே, சரிங்க. அடுத்தது பாருங்கள், நான் டென்னிஸ் விளையாடுகிறேன்றதை எப்படி சொல்கிறதுனாக்கா ஜெஃபே து டென்னிஸ், ஜெஃபே து டென்னிஸ்னால் நான் டென்னிஸ் விளையாடுகிறேன்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். அப்புறம் ஃபேர் தில ஜிம், ஜிம்னாக்கா ஜிம், ஜிம்னாஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜெஃபே தில ஜிம்னாக்கா நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்கிறேன்னு அர்த்தம். ஃபேர் தில ஜிம்னா ஜிம்னாஸ்டிஸ்ட்டு செய்கிறதல்னு அர்த்தம். ஜெஃபே தில ஜிம்னாக்கா நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபேர் தி பியானோ, அதை ஃபேர் தி பியானோனா நான் பியானோ வாசிக்கிறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃபேருங்கிற இந்த வெர்பை வச்சு பியானோ வாசிக்கிறேன், ஏதாவது இசைக்கரியை வாசிக்கிறதுக்கும் குறிப்பிடலாம். ஃபேர் தி பியானோ, ஜெஃபே தி பியானோனா நான் பியானோ வாசிக்கிறேன்னு அர்த்தம் இந்த இடத்துல, சரிங்க. அடுத்தது ஃபேருங்கிற வெர்பை பயன்படுத்தி வீட்டு பணிகள் செய்கிறதையும் குறிப்பிடுவாங்க. பாருங்கள், ஃபேர் ப்ளீஸ் ஆக்டிவிட்டி டொமஸ்டிக், ஆக்டிவிட்டி டொமஸ்டிக்னால் வீட்டு பணிகள், வீட்டு வேலைகள். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டால் ஃபேர் லவேசல், பாத்திரங்கள் கழுவுதல். ஃபேர் லவேசல்னாக்கா பாத்திரங்கள் கழுவுதல்னு அர்த்தம். லவேசல்னால் பாத்திரங்கள், ஃபேர் லவேசல்னால் பாத்திரங்கள் கழுவுதல். அடுத்த பாருங்கள், ஃபேர் ல மேனாஜ்னா வீட்டு வேலைகள் செய்தல். ஃபேர் ல மேனாஜ், ஜெஃபே ல மேனாஜ்னா நான் வீட்டு வேலை செய்கிறேன்னு அர்த்தம். அடுத்தது ஜெஃபே லே கூர்ஸ்னாக்கா நான் வந்து கடைக்கு போய் பொருட்கள் வாங்கி கொண்டு வருகிறேன்னு அர்த்தம். பொருட்கள் வாங்குதலுக்கு லே கூர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. லா லெஸ்ஸீவ்னாக்கா சலவை செய்தல், துணி துவைத்தல். லா லெஸ்ஸீவ், ஜெஃபே லா லெஸ்ஸீவ்னா நான் துணி துவைக்கிறேன்னு அர்த்தம். ஆக இந்த ஃபேருங்கிற இந்த வெர்பை பயன்படுத்தி இப்படி இந்த முறையில் சில சொற்களை நாம் வாக்கியங்களை அமைக்கலாம், சரிங்க. மேலும் சில வாக்கியங்களை பார்க்கலாம். ஃபேர் அத்தான்சியோம், கவனமாக இருத்தல்னு அர்த்தம். ஃபேர் அத்தான்சியோம், கவனமாக இருத்தல். அடுத்தது ஃபேர் வின் புறம்பனாதுனா உலா செல்லுதல். ஃபேர் வின் புறம்பனாத், கடற்கரை ஓரமாகவோ நகரத்துக்கு உள்ளேயோ ஒரு பூங்காவின் உள்ளேயோ ஒரு உலா செல்றதுக்கு பேர் ஃபேர் வின் புறம்பனாதுன்னு சொல்லுவாங்க. புறம்பனாதுனா உலா, ஃபேர் வின் புறம்பனாத் உலா செல்லுதல்னு அர்த்தம். அடுத்தது ஃபேர் அண்ட் தூர், ஃபேர் அண்ட் தூர்னா சுற்றி வருதல். ஃபேர் அண்ட் தூர் வாத்தியூர், வாத்தியூர்னா காரு, மகிழுந்து. அப்பியேனா நடந்து போகுதல், ஆ பிஏ. ஃபேர் அண்ட் தூர் அப்பியேனா நடந்து சுற்றி வருதல். ஃபேர் அண்ட் தூர் அவ்வெலோனா சைக்கிளில், மிதி வண்டியில் சுற்றி வருதல். அவ்வாச்சியூர்னா கார், அப்பியே நடந்து செல்லுதல், ஆ வெலோனா சைக்கிளில், மிதி வண்டியில்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஃபேர் அண்ட் தூர் அவ்வாச்சியூர் அப்பியே ஆ வெலோ, சரிங்களா, சுற்றி வருதல்னு அர்த்தம். ஃபேர் லா குசின்னா சமையல் செய்தல். ஃபேர் லா குசின், சமையல் செய்தல்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஃபேர் லா கொன்னைசன்ஸ், அறிமுகம் செய்து கொள்ளுதல், சந்தித்தல்னு அர்த்தம். ஒருத்தரை அறிமுகம் செய்கிறது இல்லது ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு பேர் ஃபேர் லா கொன்னைசன்ஸ்னு பேர்.
அதை வச்சு ஒரு முருகன்கிறவரை நம்ம நான் அறிமுகம் செய்து கொள்ள போகிறேன்ன்றதை எப்படி சொல்கிறது? Je veux faire la connaissance de முருகன். Je veux faire la connaissance de முருகன்னாக்கா முருகன் என்பவரை நான் அறிமுகம் செய்து கொள்ளப் போகிறேன், முருகன் என்பவரை நான் சந்திக்கப் போகிறேன்னு அர்த்தம். சரிங்க, இந்த படம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேருங்கிற இந்த முக்கியமான வினைச்சொல்லை பயன்படுத்தி இந்த வகையில் நம்ம நிறைய வாக்கியங்களை அமைக்கலாம். நம்ம நடைமுறை ஃப்ரெஞ்சில் இந்த சொற்களை, இந்த வாக்கியங்களை நம்ம பயன்படுத்தி பேசலாம். நீங்கள் ஒரு தாளில், ஒரு நோட்டில் இதெல்லாம் எழுதிக்கிட்டு பழகி பேசுங்க. அப்புறம் வந்து உங்களை நடைமுறையில் நீங்கள் பேசும்போது இந்த சொற்களை, வாக்கியங்களை பயன்படுத்துங்க. சரிங்க, நன்றி. இந்த பாடம் உங்களுக்கு, உங்களுடைய கருத்துக்களை, இந்த பாடம் சம்பந்தமான கருத்துக்களை வழக்கம் போல் sembi120@gmail.com என்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி தெரிவிங்க. நன்றி, வணக்கம், மெர்சி.